வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது வள்ளல் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாலயம் சென்னை 12 ஓட்டேரியில் செல்வப்பெருமாள் கோவில் தெருவில் அமைந்துள்ளது. 1947 ஒரு சாமியார் வியாசார்பாடி ஏரியில் ஒரு கற்சிலையை கண்டுள்ளார். அந்த கற்சிலையை இவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். 1969 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வடமேற்கு மூலையில் ஒரு கொட்டகையில் சுவாமியை பிரதிஷ்டை செய்தார்கள். பாலதண்டாயுதபாணி என்று திருநாமம் சூட்டி பூஜைகள் புரிந்து வந்துள்ளார்கள். 1984 கோவிலை விரிவாக்க எண்ணி வடமேற்கு மூலையில் பூமி பூஜை செய்து 1986 முதல் கும்பாபிஷேகம் நடத்தினார்கள். அப்போது மூலஸ்தானம் மற்றும் அர்த்தாலம் மட்டுமே நிர்வகித்தனர். 2வது கும்பாபிஷேகம் 1989 உற்சவரை வடிவமைத்து அதற்கு ஒரு கும்பாபிஷேகம் புரிந்தார்கள். அரசமரத்தடியில் அம்மனுக்கு மேடை அமைத்தார்கள். அதற்கு ஒரு கும்பாபிஷேகம் புரிந்தார்கள். ஆலயத்தில் நுழைந்தவுடன் அரசமரத்தின் கீழ் 5 தலை நாகம் கொண்ட அம்மனின் சிரசு அமைத்துள்ளார்கள். வலதுபுறம் சப்த கன்னிகைகளின் அமைத்துள்ளார்கள். சுற்றிலும் நாகர்களை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். அரசமரத்தின் இடதுபுறம் வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமானின் சிலைகள் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறம் ஸ்ரீ சந்தான விநாயகர் சன்னதி இருக்கின்றது. பாலதண்டாயுதபாணிக்கு தனி சன்னதி உள்ளது. ஸ்ரீ துர்கையம்மனின் திருவுருவச் சிலை இருக்கின்றது. ஐயப்பனுக்கு தனி சன்னதி உள்ளது. நவகிரகங்களும் இங்கு இருக்கின்றது. ஸ்ரீ ஸ்வர்ண ஆக்ரஷ பைரவர் சன்னதி இங்கு அமைந்துள்ளது. குரு தட்சிணாமூர்த்தியின் திருவுருவச் சிலையும் இங்கு அமைந்துள்ளது. அதன் அருகே ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. ஆஞ்சநேயர் ஜெயந்தி இங்கு மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றது. தையல் நாயகி சமேத ஸ்ரீ வைத்தீஸ்வரருக்கு தனி சன்னதி உள்ளது.
இதில் உள்ள அற்புதம் என்னவென்றால், தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரர் சன்னதியின் கீழ் கிணறு உள்ளது. அந்த கிணற்றின் மீது கோபுரம் எழுப்பி அதன் மீது இன்றளவும் கீழுள்ள நீரின் மீது தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரர் பக்தர்களுக்கு அருள்வாளிக்கின்றார். எதிர்புறத்தில் அரசமரத்தம்மன் சன்னதி உள்ளது. அரசமரத்தம்மனுக்கு ஆடி மாதம் விசேஷ பூஜைகள் நடைபெறும். பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடந்து கொண்டு வருகின்றது. 2023 மாபெரும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அது மட்டுமின்றி ஒவ்வொரு சுவாமியை பிரதிஷ்டை செய்யும் போதும் ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. பக்தர்கள் யாரிடம் பணம் பெறாமல் கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை பக்தர்களே பகிர்ந்து வேண்டிய பொருட்களை தாங்களே கோவிலுக்கு கொடுத்துள்ளார்கள். பக்தர்களிடம் காசு பெறாமல் கோவில் தரப்பிலும் செலவு செய்யாமல் நடைபெற்ற ஒரே கும்பாபிஷேகம் இதுவென கூறலாம். இது பிரமிப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. மொத்தம் 6 கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. கிருத்திகை அன்று காலை 5:30 மணிக்கு அபிஷேகம் நடைபெறும். 7:30 மணிக்கு அலங்காரம் செய்து ஆரத்தி நடைபெறும். இரவு 10 மணி வரை நடை திறந்திருக்கும். மரத்திலான தேர் ஒன்றை இவ்வாலயத்திற்கு வடிவமைத்துள்ளார்கள். சுமார் 15 வருடமாக கிருத்திகை நாளன்று உற்சவர் சிலையை அலங்கரித்து தேரில் அமர்த்தி பிராகாரத்தின் உள்ளேயே சுற்றி வலம் வர செய்கிறார்கள். தற்போது நீங்கள் காண்பது அதன் தொகுப்பை. தைப்பூசத்தன்று மிக விசேஷமான பூஜைகள் நடைபெறும். கந்தசஷ்டியில் நடைபெறும் திருக்கல்யாணத்தில் திருமணமாகாதவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு விசேஷ கல்யாண மாலை தருகின்றார்கள். ஒரு வருடத்தில் திருமணம் நடைபெறுகின்றது. பிறகு அவர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை இங்கு வந்து செய்துவிட்டு செல்கிறார்கள். கல்யாண உற்சவத்தில் இது ஒரு சிறப்பு வாய்ந்த கல்யாண உற்சவமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மூன்றாவது கும்பாபிஷேகம் 16 கால் மண்டபம் அமைத்து அருள்மிகு வள்ளி தேவயானை சமேத வள்ளல் சுப்பிரமணி சுவாமியை பிரதிஷ்டை செய்தார்கள். இதுதான் மூலஸ்தானமாக இருக்கின்றது. நம பார்வதி பதயே அரகர மகாதேவா, என்னாருடைய சிவனை போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளல் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா, வள்ளி மணாளனுக்கு அரோகரா, தேவயானை மணாளனுக்கு
அரோகரா. இந்த முருகனை வந்து பார்க்கறதுக்கு எல்லாரும் வரணும். முக்கியமாக கந்த சஷ்டியில் இந்த அளவோடு இந்த முருகனை எல்லாரும் பார்க்கறதுக்கு ஓட்டேரி பகுதிக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்கு சென்றும் வள்ளல் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அருளாசியை பெற்று வருவோமாக. நன்றி, வணக்கம்.